நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச், ஓகேங்களா? அது எதை பற்றி அப்படின்னா விஷ்கம்பம் நாமயோகத்தை பற்றி தான், ஓகேங்களா? அப்போது 27 நாமயோகம் இருக்குது, ஓகேங்களா? அப்போது அதில் வந்து முதல் நாமயோகம் விஷ்கம்பம், ஓகேங்களா? அப்போ நம்மளோட ஜாதகத்தில் கட்டத்தை முதல் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம என்ன கிழமையில் பிறந்திருக்கோம் அது நம்மளை ஜட்ஜு பண்ணும், ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்மளோட நட்சத்திரம், அது வந்து நம்மளை ஜட்ஜு பண்ணும். நம்மளோட கேரக்டர், நம்மளோட என்ன உணவு பிடிக்கும், நமக்கு எது பிடிக்காது, எல்லாமே அது ஜட்ஜு பண்ணும், ஓகேங்களா? அந்த நட்சத்திரம். அதே மாதிரி நம்மளோட திதி, ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட யோகம், அதே மாதிரி நம்மளோட கரணம், ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்மளோட யோகத்தில் இருக்கிற, நித்திய யோகத்தில் இருக்கிற விஷ்கம்பம் நாம யோகத்தை பற்றி தான், ஓகேங்களா? இதுதான் முதல் யோகம், ஓகேங்களா? அப்போது அதில் வந்து பிறக்கிறவங்க குழந்தை விஷ்கம்பத்தில் பிறக்குது, ஓகேங்களா? அப்போ நம்ம எதை முதல்ல வந்து காட் வந்து டிசைட் பண்ணுறாப்படி, இந்த குழந்தைக்கு இப்படித்தான் அப்படிங்கிறது, ஓகேங்களா? அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் நம்மளால் சில சில விஷயங்கள் மாற்ற முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் காட், ஓகேங்களா? நம்ம ஆறுவே எல்லாருமே சொல்லுவாங்க மாற்ற முடியாது அப்படின்னு. மாற்ற முடி, கடவுள் நினைத்தால் மாற்ற முடியும், அதுதான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷனில் நம்ம அந்த விஷ்கம்ப நாமயோகம் இருக்கிற ஆளுகளோட பர்டிகுலரான கேரக்டரை பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்லா வேலை செய்வாங்க, ஃபேமிலிக்காக வேண்டி நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஃபேமிலிக்காகவே அட்டாச் பண்ணுவாங்க, ஃபேமிலினே இருப்பாங்க. மனைவி வந்த பின் மனைவியின் சொல்லே மந்திரம், ஓகேங்களா? அந்த மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா? மனைவியோட பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க வந்து எதில் அடிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். எதுன்னு கேட்டால் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அதே மாதிரி தகாத உறவுகள், ஓகேங்களா? இதில் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது. இந்த பதிவு பண்ணும்போதே அதுக்காக தான் போடுறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி குழந்தைகள் அங்கே போய் பாருங்கள், உங்களோட ஜாதகத்தில் நம்மளோட யோகம் என்ன, நம்மளோட கரணம் என்ன, நம்மளோட நட்சத்திரம் என்ன, நம்மளோட லக்னம் என்ன, நம்மளோட லக்ன புள்ளி என்ன, இதெல்லாம் நம்ம வந்து டிசைட் பண்ணணும், ஓகேங்களா? நம்மளோட கால சர்ப்ப தோஷமாகட்டும், யோகமாகட்டும், இதெல்லாம் மாற்றி வச்சுருங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிடி கிடைக்கும், ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைகளை வந்து வளர்ப்பில் அம்மா வந்து அம்மாவும் அப்பாவும் ஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்களுக்கு பேரண்டிங்காக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அதே சமயம் பேரண்டிங்காக உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாமையே நம்ம வந்து எல்லா வேலையும் செய்யணும், ஓகேங்களா? ஒரு பேரண்ட், அவங்க எதுவுமே நம்மகிட்ட மறைக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு என்னென்ன இது இருக்குன்னா, மனசோர்வு, பதட்டம், மனநடுக்கம், சென்சிட்டிவ், ஓகேங்களா? நமக்கு வெளியில் தெரியாது, வெளியில் யாருக்கும் தெரியாது, உள்ளே பழகிறவங்களுக்கு தான் தெரியும், ஒரு விதமான இது இருக்கும். ஆனால் ஆருக்கெல்லாம் அது வந்து தாண்டி வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ், அவங்களுக்கு ஆறெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் சொன்னேன், இறைவன் வந்து அந்த குழந்தைங்களை ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்போர்ட்ஸில் இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது அந்த குழந்தைகளோட லைஃபு ரொம்ப நல்ல லைஃபாக மாறுது, ஓகேங்களா? நல்ல ஹெல்த்தி பீப்புளாக இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் இல்லை, நம்ம வந்து வேறு மாதிரி ரெண்டு டைப், அதில் ஒன்று இப்படி போகும், ஒன்று அப்படி போகும், ஓகேங்களா? அப்போ அதனால் நம்ம அது வந்து அதில் ரொம்ப நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கணும், பேரண்ட்ஸ் வந்து கான்ஷியஸாக இருக்கணும். சின்ன வயசுலேயே குழந்தைய குழந்தை மாதிரி பார்க்கணும், மெச்சூரிட்டியான குழந்தைங்களாக பார்க்க வேண்டாம், அவங்களுக்கு எங்கே பயம் இருக்குது, ஒரு சைக்காலஜிக்கல் மதராக நம்ம வந்து அது நடத்தணும், ஓகேங்களா? அதை நடத்தி கொண்டு போக தெரியணும். அதே மாதிரி ஆறெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களோ அவங்களோட ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ இனி அவங்க செய்யக்கூடாத விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள், ஓகேங்களா? கோயில், சர்ச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில், ஓகேங்களா? அதுலக்கெல்லாம் வந்து நிறைய டொனேஷன் கொடுக்கறது, ஓகேங்களா? டொனேஷன் எதுக்காக கொடுக்கணும்னா, விளக்கு அந்த மாதிரி விளக்கெல்லாம் இது பண்ணுறது, லைட்டினிங் அந்த மாதிரி, கம்பம், மின் கம்பம், இதில் எல்லாம் வந்து நமக்கு வந்து டொனேஷன் கொடுக்கலாம்,
ஓகேங்களா, மின்கம்பம் நடுறதுக்காக. ஓகேங்களா, அப்போது யாதிருச்சிகமாக செலவங்க இந்த வந்து லைன் இல்லை இந்த மின்சார வாரியம் ஓகேங்களா இபியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் இது அப்படியே என்ன ஆகுதுங்க, அந்த ஃபீ நம்ம பயப்படவே வேண்டியதில்லை ஓகேங்களா. இது வந்து அப்படியே பாசிட்டிவாக மாறுது மின்சார வாரியத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி சிலவங்க வந்து பவர்லூம் ஓகேங்களா, பவர்லூம் எல்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து மெடிசின் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இவங்களோட ஃபேமிலி கூட கனெக்டடாக இருப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தயிர் சாதம் நம்ம சாட்டர்டேயில் நீங்கள் வந்து தாரமாக கொடுக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க முடியாதவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி யோகா மெடிடேஷன் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இது கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கணும். இல்லாட்டி வாக்கிங்காவது இருக்கணும் ஓகேங்களா. ஹெல்த்தை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களோட வீட்டில் எச் ஜே ஆர் இ கே எஸ் அப்படிங்கிற அந்த அந்த எழுத்துக்கள் கொண்ட ஆளுகள் வீட்டில் இருப்பாங்க ஓகேங்களா. கடகம் துலாம் மகரம் மேஷம் இந்த வீடுகள் சம்பந்தப்பட்டோ அல்லாட்டி ராசியோ லக்னமோ கொண்டவங்க இருப்பாங்க. வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுது அதனால் நான் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன் ஓகேங்களா. இது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா விஷ்கம்பம் வந்துச்சுன்னா உடனடியாக அந்த குழந்தைய ஸ்போர்ட்ஸில் இறக்கி விட்டுருங்க. ஸ்போர்ட்ஸ் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை வந்து இதில் டைவெர்ட் ஆகாது, அவங்களோட பிராணசக்தி எல்லாமே கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்மளோட கோயிலில் கட்டுற அந்த கம்பம் கட்டுவாங்க இல்லைங்க கொடிமரம், அதுக்கெல்லாம் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் ஓகேங்களா. கோயிலில் கொடிமரம் கட்டுறதுக்கு அதே மாதிரி மின்சாரத்தோட கம்பு கம்பம் நடுறதுக்கு ஓகேங்களா, அதெல்லாம் வந்து கோயிலில் ஓகேங்களா இல்லாட்டி சர்ச்சில் அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா. அதே மாதிரி இவங்களுக்கு யோகி வந்து பூசன் நட்சத்திரம் ஓகேங்களா, அவயோகி வந்து சந்திரன் நட்சத்திரம் ஓகேங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உணவை தானமாக கொடுக்கணும் சனிக்கிழமை தயிர் சாதம் ஓகேங்களா. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னுக்கு வர்றாங்க. ராஜா போன்ற வாழ்க்கை, கடைசி காலம் மட்டும் ஆறுகட்டியும் கையேந்த மாட்டாங்க ஓகேங்களா. பணம் அவங்க கையில் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி அவங்க எதுக்கு போகக்கூடாதுன்னா நெகட்டிவ் திங்ஸுக்காக நெகட்டிவ் பர்சன்ஸுக்காக நெகட்டிவாக வாழ்க்கையில் போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு ஓகேங்களா. நன்றி, நமஸ்காரம்.